السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك وحيه وقل ربي زدني علما، صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. இல்லாஹ் சரதாரியும் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள் வழி தோன்றர்கள் வழியை பின்பற்றியவர்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிறைவேற்றமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களை அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளவற்ற கருணையினால் புனிதமான ஜும்ஆ தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். சென்ற வாரத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளின் முதன்மையாக இருக்கக்கூடிய தொழுகை போன்ற அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய விஷயங்களை பார்த்தோம். உலுவின் சிறப்புகளை பற்றி நாம் ஆராய்ந்தோம். அவருடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து நாம் பார்க்கலாம். இன்று மிக அவசியமான செயல்பாட்டிற்காக நாம் இருக்கக்கூடிய காரணத்தினால் நிர்வாகத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க அது சம்பந்தமான சில செய்திகளை நாம் இன்று பார்க்கப் போகின்றோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எதை கேட்கின்றோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இன்று பார்க்கப் போகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சமுதாயத்திலே கல்வி என்பது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றது, அந்த கல்வி நமக்கு எவ்வளவு அவசியமானது, அதிலும் குறிப்பாக நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தை சார்ந்த குடும்ப பெண்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் மார்க்க கல்வி என்பது எவ்வளவு அவசியம் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று பார்க்கப் போகின்றோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் மார்க்கத்திலே சிறந்து விளங்கக்கூடிய நல்ல நசீபை தந்தல் புரிவானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இன்றைக்கு உலகத்திலே இஸ்லாமிய சமுதாயம் எப்படி இருக்கின்றது என்று நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டவராக இருக்கின்றோம். முந்தைய காலத்தை சார்ந்த பெருமானாருடைய காலத்தில் இந்த மார்க்கம் எப்படி இருந்தது, இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சற்று பின்னோக்கி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹும் அவருடைய ரசூலும் நமக்கு அழகாக சொல்லித்தரக்கூடிய விஷயம், இந்த சமுதாயத்தில் கல்வி என்பதை மிக மிக அவசியம் என்பதாக சொல்லித் தருவார்கள். கல்வி என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருவது பள்ளிக்கூடத்திலே சென்று படிக்கக்கூடிய அந்த பாடத்து கல்வியையும், அதே போல மார்க்கம் சம்பந்தமான கல்வி என்று சொன்னால் அஞ்சு நேரம் தொழுகிறது, தொழுக வைக்கிறது, நல்ல நாலு விஷயங்களை புக்குகளிலே கிதாபுகளிலே பார்த்து விட்டு அதை பேசிக்கொள்வது என்பதாக நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். மாறாக அப்படி அல்ல. மார்க்க கல்வி என்று சொன்னால், கல்வி என்று சொன்னாலே முந்தைய சமுதாயத்திலே மார்க்கத்தை சார்ந்த கல்விக்கு மட்டும்தான் கல்வி என்பதாக சொல்லப்படும். இன்றைக்குத்தான் அதற்கு பிற்காலத்திலே தான் காலங்கள் செல்ல செல்ல உலக கல்வியைத்தான் கல்வி என்பதாக இன்று உலகம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே கல்வி என்று சொன்னால் மார்க்க கல்விதான் முதல் முதலாக இருந்து கொண்டிருந்திருக்கின்றது. குர்ஆனும் ஹதீஸும் விளங்கி அதனுடைய அர்த்தங்களை விளங்கி, குர்ஆனை நாம் படித்து அவனுடைய அர்த்தங்களை நாம் விளங்க வேண்டும், அர்த்தங்களை விளங்கி அதிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வர வேண்டும். பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ, அவருடைய பொன்மலைகள் எதையெல்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றதோ அதை பின்பற்றி அதை அறிந்து விளங்கி எந்தெந்த நேரத்தில் எப்படியெல்லாம் பெருமானார் சொன்னார்கள், செய்தார்கள், பிறரை செய்யும்படி ஏவினார்கள் என்பதையெல்லாம் விளங்கி நம்முடைய வாழ்க்கையில நாம் அமல் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இதுதான் மார்க்க கல்வி என்பதாக நம்முடைய மார்க்க நமக்கு சொல்லித் தருகின்றது. அந்த மார்க்க கல்வி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சமுதாயத்திலே எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்திலே மார்க்க கல்வியை நாளளவிற்கு அதிகப்படுத்திக் கொள்ள என்பதாக கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுவான். நம்முடைய வாழ்க்கையிலே
செல்வம் இருக்கின்றது, பொருளாதாரம் பணம் இருக்கின்றது, இன்னும் பல பதவிகளும் அந்தஸ்துகளும் உயர்வுகளும் கண்ணியங்களும் மற்ற படிப்புகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்றது. ஆனால் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையெல்லாம் அதிகப்படுத்திக் கொடு என்பதாக கேட்கும்படி சொல்லவில்லை. பணத்தை அதிகமாக கொடு என்பதாக கேட்கும்படி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லவில்லை, பெருமானாரும் சொன்னதாக பார்க்க முடியாது. அதே போல பதவிகளையும் அந்தஸ்துகளையும் உயர்வையும் கண்ணியத்தையும் ஒரு மனிதன் வேண்ட வேண்டும், அவர் கேட்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தரவில்லை. இதுபோன்று உலகத்தில் எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை அதிகப்படுத்திக் கொள் என்பதாக அல்லாஹும் கேட்கும்படி சொல்லவில்லை, பெருமானாலும் கேட்டதாக வரலாறுகளை பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், நபிய நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், கூறுங்கள், துவா செய்யுங்கள், யா அல்லாஹ் என்னுடைய கல்வியை எனக்கு அதிகமாக்கிக் கொள் என்பதாக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இல்மை தவிர, மார்க்க கல்வியை தவிர மற்ற எதையுமே அதிகப்படுத்திக் கொடு என்பதாக கேட்கும்படி அல்லாஹ் சொல்லவில்லை என்பதாக நாம் பார்க்க முடியும் குர்ஆனிலே. அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு எது தேவை, மார்க்க கல்வி என்பது மிகவும் அவசியமான ஒன்று. அதே சமயத்தில் அதை அதிகப்படுத்திக் கொடு, ரப்பி ஸிதினி இல்மா என்ற துவாவை நாம் அதிகம் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றும் குர்ஆன் நமக்கு அழகாக கற்றுத்தருகின்றது. நம்முடைய குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்திலும் சரி, மற்ற பாடங்களை படிக்கும் பொழுதும் இந்த துவாவை, ரப்பி ஸிதினி இல்மா இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருந்தால் முன்னோர்கள் அழகாக சொல்லித் தருவார்கள். மார்க்கத்திலே சற்று குறைபாடு இருக்கக்கூடியவர்கள், மனசக்தி குறைவாக இருப்பவர்கள், மார்க்கத்தை விளங்க முடியாமல் அறிந்து கொள்ள முடியாமல் சிரமப்படக்கூடியவர்கள் இந்த துவாவை அதிகமதிகமாக ஓதிக்கொண்டே இருந்தால் அவருடைய மார்க்கு கல்வி இன்னும் மேம்படும், சிறப்பாக இருக்கும். அல்லாஹ் அவர்களுக்கு கல்வியை அதிகப்படுத்தி கொடுப்பான், கண்ணியத்தையும் கல்வியோடு சேர்த்து கண்ணியத்தையும் அதிகமாக்கி கொடுப்பான். கல்வியின் மூலியமாக உலகத்திலே மற்ற யாருக்கும் கிடைக்காத உயர்வையும் கண்ணியத்தையும் மரியாதையும் உலகத்திலேயும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அதை மறுமைகளையும் அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான். ஹதீஸ்களை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பாக்கியத்தினை எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன். சங்கிக்குறவர்களே, குர்ஆனை ஓத தெரிந்திருப்பது ஒவ்வொரு முஃமினின் மீதும் கட்டாய கடமை, பரல ஐன் என்பதாக கூட சொல்லலாம். தலபுல் இல்மி ஃபரியத்தின் அலா குல்லி முஸ்லிம், பெருமான் அசலாசம் அவர்கள் சொல்லுவார்கள், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஃமினி மீதும் கட்டாய கடமை, பரல் என்பதாக சொல்லுவார்கள். அந்த பரலை நாம் செய்யாமல் விட்டுவிட்டால் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு ஓத அறிந்து கொள்ளாமல் நாம் இருப்பது நம்மை மட்டும் பாதிக்காது, நம்முடைய சந்ததியும் சேர்த்து பாதித்துவிடும். இன்றைக்கு நம்ம எல்லாம் நிறைய பேர் என்ன சொல்றோம், எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, குர்ஆன் ஓத தெரியாது. அந்த குர்ஆனை ஓத கற்றுக்கொள்வதற்காக நாம் என்ன முயற்சி செய்திருக்கின்றோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு அதை கபுலாக்கி கொடுத்துருவான், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்முடைய மரணத்திற்குள்ளாக மௌத்திற்குள்ளாக குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த நசீபி அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன். சங்கிக்கிறவர்களே, குர்ஆனை ஓதுவது என்பது மிகப்பெரிய பாக்கியம், அது ரொம்பவும் சிரமமான காரியமும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலேயே குர்ஆனை ஓத கற்றுக்கொள்வதை பற்றி நமக்கு சொல்லி காட்டுவான். குர்ஆனை ஓத கற்றுக்கொள்வது, அதை மனப்பாடம் செய்வது, அதனுடைய கருத்துக்களை விளங்கிக் கொள்வது எல்லாமே எளிதாக லேசாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். வலக்கதி அஸ்ஸல்னல் குர்ஆன லித்திக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர், அல்லாஹ் குர்ஆனில் கேட்பான். நம்மை பார்த்து ஒரு இடத்தில் அல்லாஹ் கேட்கின்றான், சொல்கின்றான், வலக்கதி அஸ்ஸல்னல் குர்ஆன லித்திக்ரி, குர்ஆனை விளங்குவதற்கு நாம் மிகவும் இலகுவாக லேசாக ஆக்கி வைத்திருக்கின்றோம், உங்களில் விளங்குபவர்கள் யாரும் உண்டா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேள்வி கேட்கின்றான். அப்போ குர்ஆனை விளங்குறது என்பது ரொம்ப கஷ்டமான சிரமமான காரியம் அல்ல, ஆனால் கவனத்தோடு நாம் அதை கையாண்டால், அதை கற்றுக்கொண்டால், அவருடைய கருத்துக்களை விளங்குவதற்கு நாம் தயாராகிவிட்டால் அல்லாஹ் முழுமையாக நம்முடைய உள்ளத்தில் அதை பதிவு செய்திடுவார், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் இப்படியும் சொல்கின்றான், தொழுகையிலே நாம் என்ன ஓத வேண்டும், குர்ஆன் முழுக்க பலதான தொழுகையிலே ஓதி முடிக்க வேண்டும், குர்ஆனை முழுக்க முழுக்க எல்லோருமே மனப்பாடம் செய்தவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, ரசூலும் சொல்லவில்லை. மாறாக தொழுகையில உங்களுக்கு எது எளிதாக இருக்கின்றதோ அதை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நாம் அதிகப்படியான மனப்பாடம் இல்லாத சூராக்களையும் வசனங்களையும் தப்பு தப்பாக தவறி ஓதுவதை விட நமக்கு எது மனப்பாடமாக இருக்கின்றதோ, நன்றாக சட்டங்களை அறிந்து தஜ்வீது கருத்திலோடு நாம் எதை ஓதிக்கொண்டிருக்கின்றோமோ அதை ஓதிக்கொள்வது மிக சிறந்தது என்று மார்க்கம் சொல்கின்றது, குர்ஆன் சொல்கின்றது. ஃபக்ரஹூ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனிலிருந்து உங்களுக்கு எது எளிதாக இருக்கின்றதோ அதை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்போ அல்லாவே என்ன சொல்றான், நமக்கு எது லேசாக இருக்குதோ அதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று, தொழுகையிலே ஓதிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நாம் ஓதும்படி அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லிக்காட்டவில்லை. ஆக சங்கிக்கிறவர்களே, இன்னொரு பார்க்கும் பொழுது அபு ஹுரைரா ரழியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், யா அபு ஹுரைரா,
அபூஹுரைர அவர்களே, தொல்லிமுல் குர்ஆன, நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள், வாழிமஹன்னாச, அந்த குர்ஆனை கற்று பிறருக்கு அதை கற்றுக் கொடுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். குர்ஆனை தான் மட்டும் கற்று வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த மார்க்கம். இந்த உலகத்திலே சமுதாயத்திலே நாம் செய்ய வேண்டிய மிக சிறந்த காரியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இரண்டிலே ஒன்றை நம்முடைய வாழ்க்கை முழுக்க செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தந்தில் புரிவானாக. ஆமீன். குர்ஆனை நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய மரணம் வரை. குர்ஆனை கற்றவர்கள் அதை பிறருக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த இரண்டு எல்மும் இந்த உலகம் அழியும் நாள் வரை நடந்து கொண்டேதான் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சங்கிக்குருளை அப்படி சொல்லிவிட்டு பெருமானால் அடுத்து சொல்கின்றார்கள், வலா கதாலு கதாலிக்க ஹக்கா யஃபீக்கல் மௌத்து, உனக்கு மௌத்து வரும் வரை நீங்கள் இந்த இரண்டு விஷயங்கள் வந்து நீங்கிவிட வேண்டாம். குர்ஆனை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், கற்றதை மற்றவர்களுக்கு மக்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த இரண்டை விட்டும் நீங்கள் நீங்கிவிட வேண்டாம், இரண்டில் ஒன்றை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும் என்று நபி பெருமானா சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். இந்த மேல நேரத்தில் ஐயத்தீக்கள் மௌத்து இன் அத்தாக்கள் மௌத்து கதாலிக்க, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு விஷயங்களிலே நீங்கள் நீடித்திருக்கும் பொழுது உங்களுக்கு மரணம் வந்து விட்டால், மரணம் வந்துவிட்டால் சொல்கிறார் பெருமானார் சொல்கின்றார்கள், ஹஜத்துல் மலாயிக்கத்து இலா கபரிக்க, மலக்குமார்கள் உங்களுடைய கபரை பார்த்து தவா செய்வதற்காக உங்களுடைய கபரை சந்திப்பதற்காக வருவார்கள். ஹஜத்துக்கு ஹஜ் செய்வதற்காக வருவார்கள். ஹஜ் என்ற வார்த்தை நாம் எதற்கு பயன்படுத்துவோம்? காபுக்குல்லாவை சென்று தவா செய்து அதில் வளம் வந்து மற்ற அமல்களை எல்லாம் துலகத்து மாத்திரை செய்யக்கூடிய அந்த அமல்களுக்குத்தான் நம்ம ஹஜ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். பெருமானார் எதற்கு பயன்படுத்துகின்றார்கள்? குர்ஆனை ஓதி அதை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பவர்கள் மௌத்தாகிவிட்டால் அவருடைய கபரை மலக்குமார்கள் வளம் வருவார்கள், அவர்களை கண்டு சந்திப்பார்கள். எதுவரை என்று சொன்னால், எப்படி என்று சொன்னால், கமா யஹுஜ்ஜுல் முஃமினூன இலா பைத்தில்லாஹில் ஹராம், காபத்துல்லாவை மக்கள் எல்லாம் எப்படி ஹஜ் செய்வதற்காக செல்கின்றார்களோ அதுபோல அதே போல குர்ஆனை ஓதி கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த உலகத்தில் மரணமாகிவிட்டால் அவருடைய கபர்களை சந்திப்பதற்காக மலக்குமார்கள் சாலை சாலையாக செல்வார்கள். ஆகையினால நீங்கள் உங்களுடைய மரணம் வரை குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொண்டே இருங்கள், பிறருக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருங்கள் என்று பெருமானார் சுவாசம் சொன்னார்கள் என்று அபூஹுரைர ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவிக்கின்றார்கள். சங்கீக்குருளை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய மரணத்திற்கு பிறகு மலக்குமார்கள் எல்லாம் நம்மை நம்முடைய கபரை தியான செய்யக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். சங்கீக்குருளை இன்றைக்கு வரலாற்றினை பார்க்கும் பொழுது பெருமானா சகோதரர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனையும் பெருமானாருடைய ஹதீஸையும் இன்றைய காலம் வரை இன்னும் அல்ல கியாமத்து நாள் வரை கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு உயர்ந்த செயல்முறைக்கு காரணமான எதுவென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆரம்ப பாடசாலைகள் மற்றும் மதரசாக்கள். இந்த மதரசாக்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு பெருமானாருடைய ஹதீஸ்களும் குர்ஆனும் நமக்கு வந்து சேர்ந்திருக்காது. இனி சொல்ல போனால் கியாமத்தினால் வரை நம்முடைய பிந்திய சமுதாயத்திற்கும் சந்ததிக்கும் இந்த குர்ஆன் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் கவனிக்க வேண்டிய, கவனத்தில் கருத்தில் கொள்ள வேண்டிய, மிக மிக முக்கியமாக கருத வேண்டிய ஒரு செயல்பாடு என்னவென்று சொன்னால் மதரசாக்கள், மக்தப் மதரசாக்கள், ஆரம்ப பாடசாலைகள். இந்த ஆரம்ப பாடசாலைகளை நாம் எந்த அளவிற்கு கவனத்தில் கருத்தில் கொள்கின்றோமோ அதுதான் நம்முடைய சந்ததியும் கொண்டு போய் இந்த இன்மை சேர்ப்பதற்குரிய அழகான வழிமுறையாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம், பெருமானார் அன்றைக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயங்களையும் சுன்னத்தான விஷயங்களாக இருக்கட்டும், குர்ஆன்களுடைய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாம் இன்றைக்கு நமக்கு வந்து சேர்ந்திருப்பதற்குரிய காரணம் மதரசாக்கள், மக்தப் மதரசாக்கள், ஆரம்ப பாடசாலைகள். அன்றைக்கு பெருமானாருடைய காலத்தில் மஸ்ஜித் நபவியிலே அவருடைய திண்ணையிலே திண்ணை மதரசா அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய அந்த திண்ணை தோழர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட திண்ணை மதரசா பாடசாலை, அதுதான் மிக உலகத்திலேயே முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை. அந்த பாடசாலையின் வரக்கத்தின் காரணத்தினால்தான் இன்றைக்கு உலகத்திலே கியாமத்து நாள் வரை இந்த மதரசாக்கள், அரபி பாடசாலைகள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கும், இஸ்லாத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டே இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் பார்க்கும்பொழுது மக்காவிலே பெருமானாசனுடைய வீடு தான் மதரசாவாக இருந்தது. அங்கே அவர்கள் அர்க்கம் வகையிலான அவருடைய வீட்டிலே சில அப்போ புதிதாக முஸ்லிமான சஹாபாக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஐவேல தொழுகையிலும் நடந்து கொண்டிருந்தது. மார்க்கத்தை பற்றி பெருமானார் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். இங்கே அர்க்கம் வகையிலானவர்களை வீட்டிலே மக்காவிலே பெருமானாருடைய வீடும் மதரசாவாக இருந்தது. அர்க்கம் ரலியல்லாஹு வீடு மதரசாவாக இருந்தது. மதீனாவுக்கு வருகை தந்த பிறகு மஸ்ஜித் நபவிதான் இந்த ஷரியத்துடைய மார்க்கத்துடைய இல்முகளை கல்விகளை கட்டித்தரக்கூடிய அற்புதமான ஒரு மதரசாவாக பாடசாலையாக மாறியது. அந்த பாடசாலையில் பயின்றவர்கள் தான் இன்றைக்கு மட்டுமல்ல கியாமத்தினால் வரை நினைவு கூறக்கூடிய, நாமெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார்கள் என்று நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த அஸ்ஹாபு சிஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் சஹாபாக்கள், அவர்களிலிருந்து உருவானவர்கள் தான்
இன்றைக்கு நம்மிலே நமக்கெல்லாம் பெருமானாருடைய ஹதீஸ்களை கொண்டு வந்து நமக்கு சேர்த்திருக்கின்றார்கள். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய ஹதீஸ்களை அறிவித்த சஹாபாக்களில் முதல் இடத்தில் முதல் தரத்தில் இருப்பவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த சஹாபிரா எல்லா அதிகமான ஹதீஸ்களை பெருமானாருடைய நபி மொழிகளை இந்த சமுதாயத்திற்கு அறிவித்துக் கொடுத்திருக்கின்றார்கள். பெருமானாரோடு எப்பொழுதுமே இணை பிரியாமல் இருந்த பெருமானாருடைய உயிர் தோழர் அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களை பார்த்தா பத்துக்கும் ரொம்ப கம்மி. பத்து ஹதீஸ்கள் முழுமையாக அவர்கள் அறிவிக்கவில்லை. பெருமானாருடைய அருமை மருமகனார் அலி ரலியல்லாஹு அவர்கள் நிறைய ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள். பெருமானாருடைய ரகசியங்களை எல்லாம் அறிவித்தவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள். இந்த உலகத்திலே யாருக்கும் கற்றுக் கொடுக்காத அற்புதமான இல்மை கல்வியை பெருமானார் தங்களுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். நிறைய கல்விகளை அறிவித்திருக்கின்றார்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தான் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் எல்லா சஹாபாக்களையும் விட. எந்த சஹாபியும் அவர்களை போன்று அறிவிக்கவில்லை. நிறைய ஹதீஸ்களை ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்த முதல் சஹாபி அபூ ஹுரைரா அவர்கள் தான். அந்த சஹாபி எங்கே உருவானார்கள்? அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் அந்த மஸ்ஜித் நபவியில் நடந்த அந்த திண்ணை மதர்சாவிலே பாடசாலையில் உருவானவர்கள் தான் அபூ ஹுரைரா ஆதிலானவர்கள். அதிலே உருவாகித்தான் அவர்கள் எல்லா ஹதீஸ்களையும் அறிவித்து முதலிடத்தில் இருக்கின்றார்கள். சங்கைக்குரியவர்களே, பெருமானாருடைய அதிகமான துவாக்களையும் பெற்றவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னால் அது மிகையாகாது. ஆக இப்படித்தான் மிகப்பெரிய அது ஒரு பருக்களை கழகமாக எல்லா கல்விகளையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கல்விகளையும் ஒன்று சேர போதிக்கக்கூடிய இடமாகத்தான் மதர்சாக்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல மதர்சாக்கள் தனியாக, மற்ற உலக கல்வி என்பது தனியாக பிரிக்கப்பட்டு இன்றைக்கு எல்லாம் பிரிந்து போய் நமக்கு உலக கல்வியிலே நாம் அதிக கவனத்தை செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மதர்சாவுடைய மார்க்கு கல்வியிலே மிக மிக கவனக்குறைவாக நாம் அலட்சிய போக்கில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய முந்தைய சமுதாயத்திலே அதிகமான தூரங்கள் எல்லாம் போக வேண்டாம். நம்முடைய நாடு இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்த பிறகு ஆரம்ப காலகட்டத்திலே பிரதமராக பதவியேற்றவர்களிலே நேதாஜி என்பவர்கள் எல்லாம் உண்டு, நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். அதே போல இன்னும் சொல்ல போனால் இது போன்ற சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற மிக முக்கியமான தலைவர்கள் இந்தியாவுடைய விடுதலை பெற்ற பிறகு, இந்தியாவுடைய விடுதலைக்கு பிறகு முதன் முதலாக பதவியேற்றவர்கள் ஜவஹர்லால் நேரு என்று நமக்கு எல்லாம் தெரியும். சங்கிக்குரிய அந்த ஜவஹர்லால் நேரு ஆரம்ப பாடசாலையை எங்கு படித்தார் என்று நாம் வரலாற்றிலே ஆய்வு செய்தால் மதர்சாவும் உலக கல்வியும் இணைந்திருக்கக்கூடிய மதர்சாவில் தான் அவர்கள் கல்வி பயின்றிருக்கின்றார்கள் என்று நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த காலகட்டத்திலே இந்தியா விடுதலை பெற்ற ஆரம்ப காலகட்டத்திலே இந்தியாவிற்கு முதன்மை பதவிகளிலே வருகை தந்தவர்கள் நிறை எல்லோருமே எந்த மதசாலையிலே பயின்றார்கள்? மார்க்கமும் உலகமும் இணைந்திருக்கக்கூடிய கல்வியாக ஒன்றாக கிடைத்த கல்வியில்தான் அவர்கள் பயின்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு சில இடங்களில் பொள்ளாச்சியில கூட உண்டு. ஆனால் இரண்டும் ஒன்று சேர கிடைப்பது என்பது நாம் எல்லாம் பிரித்து வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டையும், உலக கல்வி என்பது நமக்கு தேவைதான். அது எதற்காக என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் யாரிடத்திலும் கையேந்தக் கூடாது, யாரிடத்திலும் போய் என்ன செய்யக்கூடாது, எனக்கு கஷ்டமா இருக்குது சிரமமா இருக்கு என்பதை நாம் யாசகம் கேட்கக்கூடாது. அதே போல நம்முடைய குடும்பத்தார்களையும் யாசகம் கேட்பதற்குரிய நிலையை நாம் உருவாக்கிவிடக் கூடாது என்று பெருமானா நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அப்ப நாம் என்ன செய்யணும்? பணம் பொருளை சேர்த்து வைத்து நாமும் யாரிடத்திலும் யாசகம் கேட்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய நியமத்துகளை, அந்த பொருளாதாரம் செல்வம் என்ற பணத்தை நாம் பெற்று நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதே போல பூர்த்தி செய்ய முடியாத ஏழைகளுக்கு நாம் சதக்காக்களை தான தர்மங்களை கொடுத்து அவளுடைய வாழ்க்கையிலேயே நாம் வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பொருளாதாரத்தை தேடுவது மார்க்கத்திலே அது ஹலாலாக ஆக்கப்பட்டுள்ளது. அதே போல நம்முடைய மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் யார்கிட்டும் போய் யாசகம் கேட்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, யாரிடத்திலும் கையெழுந்து வைத்து விடக் கூடாது நம்முடைய மரணத்திற்கு பிறகு என்பதற்காக நம்முடைய குடும்பத்திற்காக பொருளாதாரத்தை சேர்த்து வைத்து விட்டு செல்ல வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்கின்றது. ஆக உலக கல்வி என்பது இந்த பொருளாதாரத்தை நமக்கு சேர்ப்பதற்காக நம்ம காட்டக்கூடிய ஒரு வழி, அவ்வளவுதான். அது ஒரு துறை, அதுதான் நம்முடைய மார்க்கத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒழுக்க நெறிகளை உருவாக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. உலகத்திலே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய காலேஜுகள், அரபிக் காலேஜுகள் உலகத்தில் எந்த கல்லூரிகளும் கிடையாது. எந்த பள்ளிக்கூடத்திலையும் போய் படித்தாலும் ஒழுக்கம் என்பது கிடைக்காது, அதப் என்பது கிடைக்காது, குர்ஆன் என்பது கிடைக்காது. ஒழுக்கம் என்பது எங்கே கிடைக்கும் என்று சொன்னால் பள்ளியிலேயும் பள்ளியில் நடைபெறக்கூடிய மதரசாக்கள் ஆரம்ப பாடசாலைகள் மட்டும்தான் அது கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. இன்றைக்கு உலகத்திலே நாம் ஆய்வு செய்யலாம், மிகப்பெரிய படிப்பு உலகத்திலேயே டாப்ல இருக்கக்கூடிய உலக கல்வியை படித்தவர்களுக்கு ஒழுக்கம் கேட்டால் ஒண்ணுமே செய்ய தெரியாது.
அவருடைய ஒழுக்க வாழ்க்கை நெறிமுறைகளை பார்த்தால் எல்லாமே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, சங்கிக்குரியவர்களே, ஆனால் அதுவே மதரசாவில் ஆரம்ப பாடசாலையில் படித்த சிறு குழந்தையாக இருந்தாலும் ஒழுக்கத்தை முழுமையாக கற்றவர்களாக இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையிலே மிக கண்ணியமானவர்களாக, பெரியவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, அவருடைய வயதுக்கு கீழே இருப்பக்கூடிய சிறிய வயதுடையவர்களை பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக, கண்ணி அவர்களை பெரிய பாசம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள், இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று குரானும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இன்னும் நான் பார்க்கக்கூடிய நேரத்திலே சங்கிக்குரல் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனுக்கு பிறகு பெருமானாருடைய ஹதீஸ்களுடைய தொகுப்பு என்று சொன்னால், எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொகுப்பு, ஒரு நூல், கிதாப் என்று சொன்னால் அது புகாரி ஷெரீஃப் தான். புகாரி ஷெரீஃபிலே பெருமானாருடைய ஹதீஸ்கள் எல்லாம் கோல்வை செய்யப்பட்டுள்ளது. இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பெருமானாருடைய ஹதீஸ்களை தேடி தேடி சேகரித்து அதற்கென்று நிறைய நிபந்தனைகள் எல்லாம் முன்வைத்து அந்த ஹதீஸ்களை எல்லாம் நமக்கு கோல்வை செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த ஹதீஸ் தொகுப்பில் புகாரி ஷெரீஃபிலே புகாரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் முதல் முதலாக கொண்டு வரக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், இல்ம் என்று சொல்லக்கூடிய மார்க்க கல்வியை பற்றித்தான் அவர்கள் சொல்கின்றார்கள். மார்க்கு கல்வி என்பது நமக்கு எவ்வளவு மிக முக்கியமானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சங்கிக்குரிலே நாம் இன்னும் பார்க்கும் பொழுது அல்லாஹும் நம்முடைய நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய குர்ஆனிலே திருமறையிலே அல்லாஹ் எதை முழுப்படுத்தி காட்டுகின்றான், அல்லாஹ் சொல்கின்றான், நம்மை பார்த்து, இந்த உம்மத்தை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நிச்சயமா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். என்ற வார்த்தை இல்ம் என்பதிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹ் எதை முழுப்படுத்துகின்றான், நீங்க மசதெல்லாம் தெரிஞ்சுக்க என்று சொல்லவில்லை, கலிமா கையீபாவை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இல்ம் என்ற மார்க்க கல்வியை அல்லாஹ் அந்த இடத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இன்னும் நான் பார்க்கக்கூடிய நேரத்தில் அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், கலிமா கையீபாவை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்தான் வணக்கத்திற்கு தகுதியால் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு நீங்கள் அறிந்த பிறகு உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள் என்று பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான். பெருமானார் சகோதரர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க, அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அவர்களை பார்த்து சொல்வது அவர்களுக்கு அல்ல நமக்கு என்பதை நாம் விளங்க வேண்டும். நமக்குரிய பாடத்தையும் படிப்பனையும் அல்லாஹ் நசீகத் உபதேசங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கலிமா கையீபாவை நாம் முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு அதிகம் அதிகமாக இஸ்திஃபார் பாவமன்னிப்பு தேட வேண்டும் என்பதாக அல்லாஹ் பார்த்து சொல்கின்றான். இன்னொரு அடுத்து பார்க்கும் பொழுது பெருமானாருக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் வசனங்களிலே முதல் வசனம் எது என்று நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ கலக், நபிய நாயகமே நீங்கள் ஓதுவீராக என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹுடைய பெயரை கொண்டு நீங்கள் உங்களுடைய ரப்புடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓத ஆரம்பியுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே முதல் வசனம் எங்கு இறக்கப்பட்டது, ஈரா குகையிலே பெருமானாருக்கு ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் முதலாக இந்த வசனத்தை தான் இறக்கி கொடுத்தார்கள். இந்த வசனம் இறக்கப்பட்ட பிறகுதான் பிற வசனங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக அல்லாஹ் குர்ஆனை இறக்க ஆரம்பித்தான். இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, இக்ரா நீங்கள் ஓதுவீராக, ஓதத்தான் அல்லாஹ் சொல்லலாம். அல்லாஹுடைய பெயரை கொண்டு, அல்லாஹுடைய பெயரை கொண்டு நாம் ஆரம்பித்து என்ன ஓத வேண்டும், குர்ஆனை நாம் ஓத வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இல்ம் என்ற அந்த மார்க்கு கல்வியை பற்றித்தான் அல்லாஹ் நமக்கு முதல் முதலாக சொல்லித் தருகின்றான். இன்னும் நான் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இது போன்று எத்தனையோ விஷயங்களை மார்க்கு கல்வி சம்பந்தமாக நிறைய பார்க்க முடிகின்றது. உலகத்திலே மார்க்கு கல்விதான் அல்லாஹுடைய அச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வாழ்க்கையிலே நமக்கு நிறைய ஒழுக்க நெறிபாடுகளை நம்மை சீர்படுத்தக்கூடிய, சீர்திருத்தம் செய்யக்கூடிய மிக உயர்ந்த பாக்கியம் அல்லாஹ் இதிலே வைத்திருக்கின்றான். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதுதான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதையும் நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், இஹ்லாஸோட மன தூய்மையோடு கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ அப்படியே போற போக்கிலே கற்றுக்கொள்வதை போன்று, மற்ற கல்வியை போன்று நாம் மார்க்க கல்வியை கருதிவிடக் கூடாது. அதற்கென்று நாம் முக்கியத்துவம் கொடுத்து சற்று கவனம் செலுத்தி நம்முடைய சிந்தனையெல்லாம் ஒருமுகப்படுத்தி நாம் அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். காரணம், கல்வியை கற்றுக்கொள்வது என்பது, மார்க்க கல்வி கற்றுக்கொள்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய உபகாரம் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்கள் தான் அதிலே கற்று தேர முடியும் என்பதையும் ஹதீஸிலே பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான் குர்ஆனிலே, யூதில் ஹிக்மத மன் யஷா வமன் யூதில் ஹிக்மத ஃபக்கத் ஊதிய கைரன் கஸீரா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான், ஹிக்மத் என்ற ஞானத்தை அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தான் கொடுக்கின்றான். அந்த ஞானத்தை யாரெல்லாம் பெற்றுக் கொள்கின்றார்களோ அதுதான் அவர்களுக்கு ஹைராக, நலவாக இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். ஆக அந்த பாக்கியத்துக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே குர்ஆனிலே குர்ஆனை
நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அதற்குரிய முயற்சிகளை நாம் மேற்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய இந்த தலைமுறை அல்ல, இனி வரக்கூடிய தலைமுறை நம்முடைய சந்ததி முழுக்க அல்லாஹ்வுடைய பாக்கியம் பெற்ற கூட்டத்திலே சேர முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்யாமல் விட்டுவிட்டால், நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சியை நாம் கைவிட்டு விட்டால், நாளை மறுமையில் அவர்கள்லாம் வந்து நின்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனை ஏன் கற்றுக்கொள்ளவில்லை, மார்க்கத்தை ஏன் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நம்முடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ் வேதனை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், குர்ஆனை கற்றுக்கொள்ளாமல் போனது ஏன் தவறு மட்டுமல்ல, எங்க அத்தாமாவுடைய தவறு சேர்ந்திருக்குது. அவர்கள் எங்களை கண்டிப்பு செய்து எங்களை ஒழுங்காக மதசாவிற்கு குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டிருந்தால் நாங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளிருப்போம். ஆக எங்களுடைய இந்த குறைக்கு காரணம் எங்களுடைய பெற்றோர்கள் தான், எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் காரணம். ஆகையினால எங்களுக்கு நீ ஒரு வேதனை கொடுத்தா அவளுக்கு ரெண்டு வேதனை கொடுக்க வேண்டும் என்று நமக்காக வேதனையை வாதிட்டு வாங்கி தருவார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு ஒரு வேதனை கொடுத்தா அவங்களுக்கு ரெண்டு கொடுக்கணும், இல்லைனாக்கா நாங்கள் எங்களுடைய வேதனையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நம்முடைய குழந்தைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே வாதித்து நமக்கு வேதனையை வாங்கி கொடுத்துருவார்கள். அந்த துர்பாக்கியமான நிலையிலிருந்து நம்மையும் நம்முடைய சந்ததியும் அல்லாஹ் முழுமையாக பாதுகாப்பானாக. நம்முடைய இந்த கல்வி நம்முடைய பிற்காலத்திற்கு சந்ததிக்கு போய் சேர வேண்டும். பெருமானாருடைய காலத்திலே இருந்த பெண்களுக்கு இருந்த கல்வியுடைய ஆர்வம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் மிக குறைந்து போயிருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சஹாபாக்களிலே பெருமான சார்ந்த ஒரு பெண்மணி வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பெண்மணியை பெயரை கூட சொல்லி தருகின்றார்கள். அந்த பெண்மணி வந்து கேட்டார்கள், யார் சொல்லல்லா, நீங்க என்ன செய்றீங்க, ஆண்களுக்கு டெய்லி உபதேசம் செய்றீங்க, ஆண்கள் ஐந்து நேர தொழுகைகளுக்கு பள்ளிவாசலுக்கு வராங்க, அவர்களுக்கு அடிக்கடி நீங்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அவர்கள் எல்லாம் நன்மையில எங்களை எல்லாம் விட்டு முந்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள், ஆகினால் வாரத்தில் ஒரு நாள் எங்களுக்கு நீங்கள் ஒதுக்க வேண்டும், எங்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று அந்த பெண்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டார்கள். பெருமாசம் அவர்கள் வாரத்தில் ஒரு நாள் இரண்டு நாட்கள் ஒதுக்கி பெண்களுக்கு தனியாக உபதேசத்தை செய்தார்கள். அவர்களும் மார்க்கத்தில் சிறந்து விளங்கினார்கள் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. ஆக சங்கிக்கிறவர்களே, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே மிக மிக அவசியமானது மார்க்க கல்வி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இன்னும் நாம் சொல்ல போனால் நம்முடைய சமுதாயத்திலே நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் நம்முடைய மார்க்கத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பது என்பது மிக மிக கட்டாய கடமையாக இருக்கின்றது. அந்த கட்டாய கடமையை கல்வியை நம்முடைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் மாற்றார்களோடு இணைந்து செல்லக்கூடிய ஓடி செல்லக்கூடிய நம்முடைய பெற்றோர்களை விட்டு அவர்கள் துறம்போடு செல்லக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலை சமுதாயத்தில் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு காரணம் நாம் தான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக மார்க்க கல்வியை குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த விஷயத்திலே நாமும் ஈடுபட வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம் முழு முயற்சியை செய்ய வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் முழுமையாக தந்தல் புரிவானாக. கேட்டபடி அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.